மிதுன ராசிக்காரங்களே, 2018 வருடம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 12வது ராசியில் இந்த வருடம் பிறக்கிறதுனால நீங்கள் வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதுசாக ஏதாவது நீங்கள் லோன் பேங்க் லோனுக்கு முயற்சி செய்து வீடு கட்டுவதற்கான வேலைகள்லாம் நீங்கள் தொடங்கலாம். சுப செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புண்ணியமான சில கோவில்களுக்கெல்லாம் போய் வருவீங்க, கோவில் கும்பாபிஷேகத்தையும் முன்னால் நின்று நடத்துவீங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது 5வது வீட்டில் உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால குழந்தை பாக்கியமெல்லாம் கிடைக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்களுடைய கல்யாணம், அவங்களுடைய வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல விதத்தில் முடியுங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். செப்டம்பர் மாதத்துலேருந்து தான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் போய் மறைகிறாரு. ஆனால் அந்த செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே வந்து உட்கார போகிறதுனால குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே குறையுங்க. ஆனால் கண்டகச்சனி இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வருடத்தில் செவ்வாய் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வந்து செவ்வாயும் சனியும் 7வது வீட்டில் போய் உட்கார்றதுனால அதாவது மனைவிக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள், மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்குமே வந்து செவ்வாய் 8வது வீட்டில் போய் மறையிறதுனால சகோதரங்களால் கொஞ்சம் தொந்தரவுகள், சகோதரங்களுக்கு விபத்துகள், அவங்களோட கருத்து மோதல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. வில்லங்க சான்றிதழெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இந்த வருஷத்தில் அமோகமாக இருக்கும். வருட தொடக்கமே வந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து எதிர்பார்த்ததெல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கலாம், ஆனால் சின்ன முதலீடாக இருக்கணும். கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு. கூட்டுத் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா கண்டகச்சனை வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மற்றபடி ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் லாபம் உண்டு. உணவு வகை துணி வகைகளாலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி குரு பகவான் வந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூத்த அதிகாரிகளுக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் நெருக்கமாவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் பல மாற்றங்கள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மாணவ மாணவிகளே, படிப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக கணித பாடத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. ஆனால் கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் நீங்கள் அதிக மார்க்குகள்லாம் வாங்குவீங்க. கன்னிப்பெண்களை, நீங்கள் எதிர்பார்த்தபடி திருமணம் முடியும். ஆனால் அதே நேரத்தில் காதல் விவகாரத்தில் சிக்கிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. விவசாயிகளுக்கு இந்த வருஷம் மகசூல் அதிகமாகும், தண்ணீர் வளமெல்லாம் நிலத்தில் பெருகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், பரிசு பாராட்டுகளும் கிடைக்கும். இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூர் அப்படிங்கிற ஊரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பைரவரை போய் நீங்கள் வணங்குங்க. முடிஞ்சால் தேய்பிறை அஷ்டமியில் போய் வணங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொஞ்சம் உதவுனீங்கன்னா மேலும் இந்த 2018 வருடம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் யோகத்தை தரக்கூடியதாகவும் அமையும்.